அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, அன்பானவர்களே, இந்த ஆடியோவின் தலைப்பு ஊரடங்கால் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்க முடியாதவர்கள் கவனத்திற்கு. இதுதான் இந்த ஆடியோவின் தலைப்பு. காரணம், நிறைய சொந்தங்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில், அப்பாவுக்கு திதி கொடுக்க முடியல, மாமனார் திதி கொடுக்க முடியல, அம்மாவுக்கு திதி கொடுக்க முடியல, தாத்தா பாட்டி கொடுக்க முடியல, அவங்க இறந்த திதி இந்த டைமில் வருது, நாங்கள் வீட்டு விட்டு வெளியே போக முடியல, எந்த கோயிலுக்கும் போக முடியல, எந்த ஆற்றங்கரைக்கும் போக முடியல, ஐயரை வைத்து எதுவும் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வழி சொல்வதற்காக, ஒரு பதில் சொல்வதற்காக இந்த ஆடியோ பதிவு. நான் டாபிக் போகிறதுக்கு வழக்கம் போல் சொல்கிறத சொல்லிடுறேன். அன்பானவர்களே, எந்த விதமான ஆன்மீக பொருள் வேணாலும் ஆனந்தொலி.com ஆன்லைன் சைட்டில் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தகவல் கொடுங்க, தரோம். அந்த பொருட்களை வந்து முறையாக பூஜை வச்சு தரோம். ஊரடங்கால் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் முழுமையாக அந்த பொருளுக்கு பூஜை செய்து உங்களுக்கு தர வேண்டும் என்றால் உங்களது ராசி நட்சத்திரம் குறிப்பிடுமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இறந்தவருடைய ஆன்மா சாந்தியடை செய்யும் கன்னிதெய்வ பூஜை திட்டமிட்டபடி நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். டாபிக்கு போகிறேன். ஐயா, இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கறது, தர்ப்பணம் பண்ணுறது, திலாகமம் பண்ணுறது, இதெல்லாம் செய்யணுங்க. அது செய்கிறது ஒரு கடமை. அந்த கடமையிலேருந்து நம்ம பின்வாங்கக்கூடாது, ஒன்று. அடுத்து வந்து, இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எந்த ஆற்றங்கரையோரம் போக முடியாது, ஏன்னா ஆற்றங்கரையோரம் வைத்து செய்வது தான் இதெல்லாம் முறையாக செய்கிறது. ஆற்றங்கரையோரம் வைத்து செய்யணும். இப்போ இந்த மாதிரி இருக்க சூழலை நம்மளால் செய்ய முடியல. அதனால் என்னுடைய ஆலோசனை என்னென்னா, நீங்கள் திதி வருது அப்படின்னா, இறந்த திதி வருதுன்னா உங்கள் வீட்லேயே இப்போத்திக்கு சாமி கும்பிட்டுக்கோங்க. எப்படி சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப விரிவாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். வீட்லேயே நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடித்ததை சமைத்து, அவங்க படங்களுக்கு கீழே படைச்சி, காகத்துக்கு உணவு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. அதாவது, யார் இறந்துருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமையல் செய்து அந்த அன்னைக்கு காலையில் படைத்து அதுக்கப்புறம் காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்படி சிம்பிளாக செய்துக்கோங்க. இறந்த திதி வரும்பொழுது என்னுடைய ஆலோசனை, இன்னும் 2 அல்லது 3 மாதங்கள் ஆயிரும் இந்த சூழ்நிலையெல்லாம் சரியாகி, அதாவது ஊரடங்கு 2-3 மாதம்னு சொல்லலை, ஊரடங்கு கொஞ்சம் நாள் தளர்த்திடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் நிலைக்கு வரதுக்கு 2-3 மாதம் ஆயிரும். மொத்தமாக வருகின்ற ஆடி அமாவாசை வருது பார்த்தீங்களா, 20/7/2020 ஆடி 5ஆம் தேதி ஆடி அமாவாசை வருது. 20/7 அதாவது ஜூலை 20ஆம் தேதி அந்த அன்னைக்கு ஆடி அமாவாசைப்போ கன்னியாகுமரியிலையோ ராமேஸ்வரத்துக்கோ போய், நேரடியாக போய் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துக்கலாம், திதி கொடுத்துக்கலாம், திலாகமம் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பாதிப்பும் வராது. இறந்த திதியில் பண்ண முடியலன்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே சாமி கும்பிட்டுட்டு காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. மற்றபடி எதுவும் இப்போ உங்களால் செய்யவும் முடியாது, செய்யவும் வேண்டாம். ஆடி அமாவாசைக்கு சிறப்பாக செஞ்சுக்கலாம். ஆடி அமாவாசை கன்னியாகுமரியில் வைத்து சிறப்பாக செய்யலாம், அல்லது ராமேஸ்வரத்தில் வச்சு சிறப்பாக திதி கொடுத்துட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு முறையாக வந்து திலாகமும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆத்மா இறைவன் பாதத்தில் இளைப்பாறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் இப்போ எதுவும் பண்ண முடியலேன்னு போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. இதனால் எந்த பாதிப்பும் வராது என்பதை இந்த ஆடியோ வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இதற்காக எதுவும் வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்ம ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் சார்பாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வருடத்துக்கு 2 முறை நாங்கள் முறையாக செய்வோம். இந்த ஆடி அமாவாசைக்கு முறையாக மக்களை அழைச்சிட்டு போய் தர்ப்பணம் கொடுத்து திலாகமோலம் பண்ண போகிறோம். எங்களுடன் குடும்பத்தோடு கலந்துக்கிறவங்க இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் கேளுங்க, மற்ற விவரங்களை உங்களுக்கு தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிற ஆனந்தம் வரட்டும், ஆனந்தொலி பரவட்டும்.